கோவிட் 19 வைரஸ் பாதிப்பால் நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை அடுத்து வங்கிகள் நிதி தள்ளாட்டத்தில் இருந்து வரும் நிலையில் முகுல் சோக்சி, விஜய் மல்லையா உள்ளிட்ட 50 பேரின் 68,000 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக ஆர்டிஐ தகவல் வெளியாகி பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. கொரோனா வைரஸ் ஊரடங்கை தொடர்ந்து நிறுவனங்கள், தொழில்துறைகள் மூடப்பட்டு கிடக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறி வரி வருவாயை அதிகரிக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. தொழில் துறையினருக்கு கடன் வழங்க ரிசர்வ் வங்கி நிதி வழங்கும் அளவுக்கு வங்கிகளின் நிலைமை படும் மோசமாக உள்ளது. இத்தனைக்கும் நடுவில் மோசடி செய்தவர்களின் 68,000 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சாகேத் கோகலே என்பவர் தாக்கல் செய்த ஆர்டிஐ மனுவிற்கு ரிசர்வ் வங்கி இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. கடன் தள்ளுபடி குறித்து சாகேத் கோகலே கூறுகையில், கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் கடன் தள்ளுபடி விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். இருப்பினும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஆகியோர் இதற்கு பதில் அளிக்கவில்லை. மேனே பூச்சா தா கி சப்சே படே 50 வில்ஃபுல் டிஃபால்டர் ஹிந்துஸ்தான் மே கௌன் ஹே. மாநில மந்திரி ஜி, முஜே முஜே கோய் ஜவாப் நஹீ தியா. முஜே முஜே குமா ஃபிரா கே குச் ஔர் போலா ஹே, மகர் ஜோ 50 நாம் ஹம்னே மாங்கே, ஜோ பிரதான் மந்திரி ஜி கேதே ஹே. आप प्रश्न पूछो ना. नहीं नहीं, थोड़ा बोलने तो दीजिए. आप मूल प्रश्न थोड़ा बोलने तो दीजिए. हाँ, सेट तो करने दीजिए. सिंपल सा क्वेश्चन था, उसका जवाब नहीं मिला. लंबा भाषण मिला, मगर मुझे जो चोट पहुंची कि जो मेरा पार्लियामेंट्री हक है, जो पार्लियामेंट्री हक है मेरा एक सेकेंडरी क्वेश्चन पूछने का, वो मुझे स्पीकर जी ने पार्लियामेंट में पूछने नहीं दिया. இதனைத் தொடர்ந்து கடன் தள்ளுபடி தொடர்பாக விவரங்களை வழங்குமாறு ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் ரிசர்வ் வங்கியிடம் மனு தாக்கல் செய்ததாகவும், மத்திய அரசு வெளியிட மறுத்த மேற்கண்ட விவரங்களை ரிசர்வ் வங்கியின் பொது தகவல் தொடர்பு அதிகாரி அபய்குமார் வெளியிட்டுள்ளார் என அவர் கூறியுள்ளார். ரிசர்வ் வங்கி அவருக்கு அளித்த விவரத்தின் அடிப்படையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 30 வரையில் நிலுவையில் இருந்த 68,607 கோடி ரூபாய் கடன் கணக்கீட்டு ரீதியாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக கீதாஞ்சலி ஜெம்ஸ் நிறுவனத்தின் 5,492 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் மோசடி செய்து வெளிநாட்டுக்கு தப்பியோடியுள்ள மொகுல் சோசியின் நிறுவனமாகும். இந்த குழுமத்தைச் சேர்ந்த கிளி இந்தியாவின் 1,447 கோடி, நக்சத்ரா பிராண்ட்ஸ் நிறுவனத்தின் 1,109 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மொகுல் சோசி தற்பொழுது ஆண்டிகுவா குடியுரிமை பெற்று தலைமறைவாக உள்ளார். இவரது உறவினரான வைர வியாபாரி நீரவ் மோடி லண்டனில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று ரே அக்ரோன் லிமிடெட் நிறுவனத்தின் 4,314 கோடி, வின்சம் டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி நிறுவனத்தின் 4,076 கோடி, ரோடோமேக் குளோபல் நிறுவனத்தின் 2,850 கோடி, குடோஸ் கெமி லிமிடெட் நிறுவனத்தின் 2,326 கோடி, ருசி சோயா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் 2,212 கோடி, ஜூம் டெவலப்பர் நிறுவனத்தின் 2,012 கோடி, பாரேவர் பிரீசியஸ் ஜுவல்லரி அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் 1,962 கோடி, கிங்ஃபிஷர் ஏர்லைன் நிறுவனத்தின் 1,943 கோடி என 50 பேரின் கடன் தொகைகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கூறுகையில், இந்த நிறுவனங்களின் கடன் தள்ளுபடி என்பது வங்கிகளின் லாபத்தில் குறைத்து கொண்டு கடனுக்காக அவற்றை ஒதுக்கி வைப்பதாகும். உதாரணமாக, ஒருவர் 100 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அந்த கடனை வசூலிக்க வழி இல்லை எனில் வங்கிகள் தங்களுக்கு கிடைத்த லாபத்தில் அதை கழித்து கொள்ளும். அதாவது 200 கோடி ரூபாய் லாபம் வந்தால் அதில் கடன் தொகையான 100 கோடி ரூபாயை கழித்துவிட்டு வங்கிக்கு கிடைத்த லாபம் 100 கோடி ரூபாய் என அறிவிக்கப்படும். இந்த கடன் தள்ளுபடி கடன் வாங்கியவர்களுக்கு தெரிவிக்கப்பட மாட்டாது. அதே நேரத்தில் கடன் நிலுவையிலும் காண்பிக்கப்பட மாட்டாது. கடன் வாங்கியவர் ஒருவேளை கடனை கொடுத்தால் அது கடனில் வரவு வைக்கப்படும். இதனை கடன் தள்ளுபடி என சட்டப்பூர்வ வார்த்தையில் கூறினாலும் வங்கிகளுக்கு இது நஷ்டம்தான். இந்த நிலையில் நிதி இல்லை என்று அரசு ஊழியர்களின் பஞ்சப்படியை முடக்குகிறது மத்திய அரசு என்று அவர் கூறியுள்ளார். மேலும், இந்த கடன் தள்ளுபடியானது தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.